மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ரெண்டு நாளைக்கு முன்னாடி காலைல எழுந்ததுமே செய்தி படிக்கிறதுக்காக லேப்டாப் ஓபன் பண்ணா திமுக உலக சாதனைன்னு ஒரு செய்தி. இன்னும் திமுக உலக சாதனையா? எப்பயும் திருடுறதுல உலக சாதனை படைக்கிறதுல வாஸ்தவம் சரி, அதுன்னு புதுசா ஏதாவது உலக சாதனை அப்படின்னு சொல்லி செய்தியை தேடுனா அந்த செய்தி என்னன்னா வேற ஒன்றும் கிடையாது, அவங்களுடைய பக்கம் இருக்கலையா டிஎம்கே உடைய திமுக உடைய அங்கீகரிக்கப்பட்ட ட்விட்டர் பேஜ்ல போட்டிருக்காங்கன்னா திமுக உலக சாதனை. என்னதுல அது என்ன சாதனைனா, சூரியன் வடிவில் எல்லாரும் டீசர்ட் போட்டு ஒரு 6000 பேரை நிப்பாட்டி வச்சு முடுக்கிட்டு இப்படி காமிக்கிறார், அது உலக சாதனை எடுத்து போட்டு இருக்கிற எல்லா செய்தித்தாளையும் இங்கே பத்திரிக்கையாளருக்கு வெக்கம்னு ஒன்று கிடையாது போல இருக்குது. எல்லா செய்தித்தாளும் பெரும்பாலான செய்தித்தாள உட்காந்து உலக சாதனை படைத்தது திமுக. சரி, அப்படி எழுதுறீங்களே அது எதனா அடிப்படையில் எழுதுறீங்க? நீங்கள் பத்திரிக்கையாளர்னா அடிப்படையில் நீங்கள் இந்த தர்மத்தை படிச்சு வந்திருப்பீங்களா இல்லையா? ஒரு விஷயம் நடக்குது, அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு ஆய்வு செஞ்சு வெளியிடணும். கரெக்டாக சொன்னதெல்லாம் வெளியிடுறதுக்கு நீங்கள் பத்திரிக்கைக்கு வரவே தேவையில்லை. அப்போ இந்த விஷயம் எந்த அளவுக்கு உண்மையானது யாராவது பத்திரிக்கையாளர் யோசிச்சிங்களா? இங்கே ஊருக்குள்ள பாருங்க, ஃபேக்ட் செக்கிங்னு ஒரு பத்து பேர் தெரிவேன், எல்லாரும் திமுக காரன். எனவே இந்த கடமையை நாம் எடுத்துப்போம். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு மக்கள்கிட்ட சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குன்றதுக்காக இந்த கடமையை நாங்கள் எடுத்துக்கிட்டோம். சரி, இதில் எவ்வளோ பேர் கூடனானா 6000 பேர் அவங்க சொல்கிறாங்க, அந்த கணக்கு நம்ம அப்படியே வச்சுக்கலாம். எல்லாரும் டீஷர்ட்டை போட்டு இந்த பிரசாந்த் கிஷன் ஒருத்தர் பீகார்லேருந்து கொடுத்துருந்த வேலை பிளான் படி வேலை பார்த்துருக்காங்க. சரி, வேலையை நல்லா தான் பார்த்துருக்கீங்க, ஆனால் வெளியிட்ட செய்தி இருக்குல்ல அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தேடணும். அப்படி தேடும்போது நிறைய புத்தகங்கள் இருக்குது இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு. யார்கிட்ட அவங்க சர்டிஃபிகேட் வாங்கினாலும் சரி, அந்த ரெக்கார்டை அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. உலகம் முழுவதும் ரொம்ப ஃபேமஸ் ஆனது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது கின்னஸ் ரெக்கார்டு, கின்னஸ் சாதனை சொல்லி எழுதுவோம். அந்த கின்னஸ் ரெக்கார்டில் அதிகமாக கூடின, அதாவது இந்தியாவில் அதிகமாக கூடின கூட்டம் அப்படின்னு சொல்லி தேடுனா 2018 யோகா, அந்த யோகாவை ராஜஸ்தானில் நடத்தியிருக்காங்க. உலக யோகா தினம்னு அந்த தினத்தில் சுமார் 100,000 பேரை கூட்டியிருக்காங்க. எங்கே? ராஜஸ்தான். இதுதான் யோகா தினத்தன்று அதுவும் இந்தியாவில் கூடின அதிகபட்ச கூட்டம் எண்ணிக்கையின் அடிப்படையில். அப்போ இதன் பக்கத்தில் கூட இந்த 6000 நம்பர் வராது. ஸோ இது ஏதோ தப்பாக தேடுறோம் போல அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வடிவத்தில் சேர்ந்தாங்களே, அந்த வடிவம் தான் நமக்கு முக்கியம். ஒரு வடிவத்தை விட்டுட்டோமான்னு சொல்லிட்டு வடிவத்தை வச்சு தேடணும். அப்படி உலகம் ஃபுல்லாக தேடினா கூட அப்பையும் சரியாக தகவல் கிடைக்கல. அப்போ கிடச்சது இந்த மாதிரி சில தகவல்கள், அதாவது ஹியூமன் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி, இந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி இருக்கே அதை மனிதர்களால் நின்று வீரர்களால் நின்று சும்மா 18,000 வீரர்கள் நின்று எடுத்திருக்காங்க. இது ஒரு ரெக்கார்டு கிடைக்குது. இந்த ரெக்கார்டு பழைய ரெக்கார்டாக இருக்குது. இது மாதிரி நிறைய ரெக்கார்டு எடுக்கிறோம் நாங்களும் வேறு வேறு. இது வந்து கவர்மெண்ட் ரெக்கார்டு, நான் சொல்ல பிடிச்சிக்கோ. இது முன்னாடி பார்த்தது பிரைவேட் ரெக்கார்டு, இது கவர்மெண்ட் ரெக்கார்டு. இப்படி ஏகப்பட்ட ரெக்கார்டு தர்றோம். எவன்டா அவனை இவங்களுக்கு விருது கொடுத்தவன் அப்படின்னு தேடினா கடைசியாக கிடைச்சது இவங்க தான் அவங்க விருது கொடுத்தவங்க. அவங்க பேர் என்ன? ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு ஒரு அமைப்பு. அந்த அமைப்போட தலைவர் பேர் என்ன கேட்டா, இந்த நிறுவனத்துடைய தலைவர் பேர் டாக்டர் பிஸ்வரூப் ராய் சௌத்ரி. இந்த பிஸ்வரூப் ராய் சௌத்ரி யாரு அப்படின்னு நம்ம பிடிச்சு தேடுறோம். ஏன்னா அது என்னன்னு விசாரிக்கணும் இல்லையா? அது யாரு பார்த்தா இந்த ஆள் தான். இந்த ஆள் ஒன்னா நம்பர் ஃப்ராடு. இந்த ஃப்ராடு இந்த ஃப்ராடுகளுக்கு விருது கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லணும். ஏன் சொல்றீங்க? ஏன்னா அவர் வச்சிருக்க ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது மட்டும் கிடையாது, அவர் இன்னொன்று வச்சிருக்காரு. அதுதான் கேளுங்க, இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், இதே வேலையே அவருக்கு. அதுக்கு முன்னாடி இன்னொன்று வச்சிருக்காரு, அது ரொம்ப ரொம்ப சூப்பர் விஷயம். அது கேளுங்க, வேர்ல்டு ரெக்கார்ட்ஸ் யூனிவர்சிட்டி, ரெக்கார்டுக்காக ஒரு யூனிவர்சிட்டி ஆரம்பிச்சு மனுஷன் இந்த ஆள். நம்ம சொல்றது இல்ல, அவர் பேர் என்ன? அவர் பேர் என்ன? டாக்டர் பிஸ்வரூப் ராய் சௌத்ரி. நீங்களே தேடி பார்த்துக்கோங்க. அவர் வச்சிருக்கிற மூன்று முக்கிய நிறுவனங்கள் யார் கூட்டிருக்க, யார் ஐடியாவின் பேர்ல? நம்ம உதயநிதி அண்ணா அவர்களுடைய ஐடியாவின் பேர்ல தான் நினைக்கிறேன். அவர் இதுக்கு பதில் சொன்னா நல்லா இருக்கும். அவருடைய ஐடியாவின் பேர்ல இந்த ஆள் இங்க வந்து என்ன கொடுத்துருக்காரு, 6000 பேர் மட்டுமே கூடுறேன். நான் ஏன் அந்த முந்திரம் அந்த ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி காமிச்சு இல்லையா, அது 18,000 பேர் இங்கிருந்து சுமார் 90 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு. அதுலயே 18,000 பேர் கூட்டியிருக்காங்க. வெறும் 6000 பேர் கூட்டத்தை அது நீயே திட்டமிட்டு கூட்டத்துக்கு நீ உலக சாதனை பேர் கொடுக்குற, நீ எவ்வளோ ஒரு ஃப்ராடாக இருப்ப, உன்னை கூட்டி வந்து எவ்வளோ ஒரு ஃப்ராடாக இருப்பான். அதை நிரூபிக்கிறதுக்காக இன்னும் சில ரெக்கார்டு சொல்கிறேன் கேளுங்க. இந்த டாக்டர் இருக்காரு, இந்த டாக்டர் அவர் டாக்டர்னு அவர் மட்டும் கொடுக்குறா, மற்ற யாரும் கொடுக்க மாட்டேன். ஏன் கேளுங்க? ஏன்னா அவர் படித்த யூனிவர்சிட்டி எப்படி, அவர் படித்து வாங்கினாரா படிக்க வாங்கினான்ற பற்றி பிரச்சனை கிடையாது, ஆனால் எங்கே வாங்கினான்றதா முக்கியம். அது என்ன கேட்டால், அலைன்ஸ் இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒரு யூனிவர்சிட்டி வந்து வாங்கினேன்னு போட்டிருக்காரு அவருடைய லிங்க்டின் பக்கத்தில். அந்த யூனிவர்சிட்டி தான் இந்த யூனிவர்சிட்டி. இந்த யூனிவர்சிட்டி பக்கா ஃப்ராட் யூனிவர்சிட்டி, இப்படி ஒரு யூனிவர்சிட்டியே கிடையாது. இந்த யூனிவர்சிட்டி நடத்தாத பாடமே கிடையாது. உலகத்தில் இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டி என்னென்ன கிடைக்கும்
கிடைக்குதோ, சில டிகிரி நம்மளுடைய அண்ணா யூனிவர்சிட்டி கிடைக்காம இருக்கலாம், சில டிகிரி நம்மளுடைய ஜேஎன்யூல கிடைக்காம இருக்கலாம், ஆனா உலகத்துல இருக்க எல்லா படிப்புமே இந்த யூனிவர்சிட்டி கிடைக்கிறது. ஏன்னா அவ்வளவு பெரிய ஃப்ராட் யூனிவர்சிட்டி, அந்த ஃப்ராட் யூனிவர்சிட்டியில இருந்து இவர் டிகிரி வாங்கியிருக்காங்க. அதுதான் இவர் டாக்டர். இந்த டாக்டர் தான் யார் விருது கொடுத்துருக்காரு? இந்த டாக்டருக்கு விருது கொடுத்துருக்காரு, வேற ஒன்றும் கிடையாது. திரும்பவும் சொல்றேன், இவர் படிச்சு வந்த பல்கலைக்கழகத்துல இருந்து நீங்க ஆரம்பிக்கலாம். நீ அப்பதான் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கின்றக்காடி ஒட்டுமொத்த தகவல் கொடுத்துருக்கேன். இந்த டாக்டர் படிச்சதான் சொல்லக்கூடிய பல்கலைக்கழகத்தில் ஆரம்பிச்சு இவர் எப்ப என்னென்ன வேலை பார்த்துருக்கான்ற போது நீ தேடி வச்சுக்கவே இது எந்த அளவுக்கு நம்பர் ஒன் ஃப்ராட் கூட்டம்ன்றது தெரியும். இதையே நம்ம சொல்ல வேண்டியிருக்கே அப்படின்னா, இது கடமை யாரோடது? திமுகவுக்கு ஏமாத்துறது தான் கடமை, ஏன்னா அதுதான் தொழில். பத்திரிகையாளர்களுக்கு என்ன கடமை? எது உண்மை எது பொய்ன்னு மக்கள்கிட்ட சொல்றது. நீயும் சேர்ந்துக்கிட்டு கூட்டுக்கலாமே ஊரை ஏமாத்துறா என்ன அர்த்தம்? நான் கேட்கிறேன், என்னோட பத்திரிகையாளரை பார்த்து கேட்கிறேன், திமுகவும் திட்டமிட்டு உலக சாதின்னு ஒரு செய்தி உங்கள்ட்ட கொடுக்குறாங்கன்னா நீங்கள் அப்படியே தூக்கி வந்து போடுவீங்களா? உங்களுக்கு வெக்கமே கிடையாதா? உங்களுக்கு தொழில் தர்மம் ஒன்று கிடையாதா? நமக்குன்னு ஒரு குறைஞ்சபட்ச நியாயமும் ஒன்று கிடையாதா? அப்படியே உலக சாதனை போடுறீங்க. இருக்கக்கூடிய பெரும்பாலான செய்திகளோடது அது எழுந்த பத்திரிக்கையாளர் நான் கேட்குறேன், கொஞ்சமாக யோசிக்கணும். ஒரு தகவல் சொல்கிறாங்க, அதை வெரிஃபை பண்ணுவோம். அது எந்த அளவுக்கு உண்மையானது, அது எந்த அளவுக்கு உண்மையானது, அதனுடைய உண்மைத்தன்மை எவ்வளோன்றதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய முக்கியமான பொறுப்பு யாரோடது? இந்த பத்திரிக்கையாளரோடது. நீங்கள் வெக்கமே இல்லாமல் உலக சாதனை போட்டுக்கிறீங்க, உங்களையும் சேர்த்து நான் கேட்குறேன். இந்த ஏமாற்றும் வேலைன்றது காலங்காலமாக நடக்குது. இப்போ நம்ம யுனெஸ்கோவில் ஆரம்பித்து வைக்கம் வீரர்களை தொட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது. இந்த சர்டிஃபிகேட் இருக்குல்லையா, இந்த டாக்டர் பட்டம் கொடுக்கறது, அது இதெல்லாம் இதெல்லாம் பெரும்பாலும் திமுக நடத்தக்கூடிய பெரும்பாலான நிகழ்ச்சிகள் பொய், இல்லாட்டி போலியானது, இல்லாட்டி திட்டமிட்டு ஏமாற்றும் வேலை. 2008 நினைக்கிறேன், 2008-2003 அந்த காலகட்டத்தில் ஸ்டாலின் அவர்களுக்கு ஐரிஸ் யூனிவர்சிட்டி வந்து டாக்டர் பட்டம் கொடுத்துச்சு. நானு அந்த யூனிவர்சிட்டியே பொய், அந்த காலகட்டத்திலேருந்தே இதான் பொழப்பு உங்களுக்கு. அதாவது எப்படியாவது மக்களை யாராவது நமக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்கன்னு சொல்லி ஏமாத்தணும். அதாவது இது எப்படி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அறிஞர் அண்ணா என்று மக்களால் அழைக்கப்பட்டார், அன்புடன் பெரியார் என்று அழைக்கப்பட்டார், கலைஞர் கருணாநிதி என்று மக்களால் அன்புடன் அழைக்கப்பட்டார். இதையெல்லாம் இவங்களே கூப்பிட்டுக்கிட்டு மக்களால் அன்புடன் அழைக்கப்பட்டான்னு சொன்னாங்க பாருங்க, அங்கே தான் ஆரம்பிக்குது இந்த திருமூல் எல்லாமே. இந்த திராவிட கழகம் ஆகட்டும், இந்த திமுக ஆகட்டும், இது வளர்ந்து வந்த வரலாறே முழுக்க முழுக்க பொய்யின் அடிப்படையிலானது. அது என்ன செய்வாங்கன்னா, ஒன்று இவங்களே லேபிள் ஒட்டிக்குவாங்க, இல்லை மக்கள் அன்புடன் அழைச்சான்னு சொல்லிக்குவாங்க, இல்லாட்டி யாராவது வெளிநாட்டுக்காரன், அது நம்ம உள்நாட்டுக்காரங்க வெளிநாட்டுக்காரன் சொன்னதாக சொல்லிட்டு வந்து உள்ளுக்குள்ளே திணிப்பாங்க. அந்த வகையில் வந்தது தான் அந்த யுனெஸ்கோ பட்டம்லாம். அந்த லிஸ்ட்டில் சேர்க்க வேண்டிய இன்னொன்று என்னது, இந்த திமுக தலைவராக இன்று இருக்கக்கூடிய கருணாநிதி அவருடைய மகனுக்கு கொடுக்கப்பட்ட டாக்டர் பட்டம், அதுவும் போலியானது. அது பல காலமாக சொல்லியாச்சு. 2008 பிபிசி நியூஸ்ல வந்த தகவல் இது. இன்னைக்கு நீங்க போய் தேடுங்க, ஐரஸ் இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி, எல்லாமே இவங்க இன்டர்நேஷனலாக போயிருது, நேஷனலாக விடுறது இல்லை, ஐரஸ் இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டி பேர்ல உலகம் முழுவதும் போலியான வகையில் டாக்டர் பட்டங்கள் கொடுக்கப்படுது அப்படின்னு ஒரு ஆய்வு வெளியானது, அப்போ முக்கியமான செய்தி வெளியானது. அந்த நேரத்தில் நம்ம இங்கே யார் சட்டையை பிடிச்சி கேள்வி கட்டுக்கணும்? திமுக காரங்க சட்டையை பிடிச்சி கேள்வி கட்டுக்கணும். ஏன் 2008 அப்படி ஒரு செய்தி வரும்போது இப்படி ஒரு செய்தி வருதுன்னு சட்டையை பிடிச்சி கேட்க வேண்டிய கடமை யாரோடது? பத்திரிகையாளரோடது. யாரை கேட்டுக்கணும்? திமுகவோட. ஆனால் என்ன பிரச்சனை கேட்டு வச்சுக்கவே, திமுக இந்த தமிழ்நாட்டை முழுமையாக ஏமாற்றுவதற்கு, திமுக இந்த தமிழ்நாட்டை முழுமையாக ஏமாற்றுவதற்கு பக்க பலமாக இருக்கிறதே இங்கே பத்திரிகையாளர்கள் தான். என்னமாவது சரி, என்ன சொல்லியாவது சரி, திமுக ஏமாத்த முடியுது. காலங்காலமாக இந்த மக்கள் மண்டையில முளகா அரைக்க முடியுதுன்னு அது காரணமே பத்திரிகையாளர் தான். ஏன்னா இங்க இருந்து பத்திரிகையாளர் சொல்லாமல் லயோலா காலேஜ் கும்பல், இந்த லயோலா காலேஜ் கும்பலுக்கு திமுக ஆட்சிக்காரன் அவ்வளவுதான். அதுக்காக என்ன வேணா உருட்டுவானு, அவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு கும்பல் தான் இன்னைக்கு பத்திரிகையாளர் கொடுத்து உட்காருக்கு. அந்த கும்பல் நேத்து ஏமாத்தின வரலாறையும் சேர்த்தே சொல்லிடுறேன். இப்ப பதிவோட முடிவாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்தில் யுனெஸ்கோ தந்தை பெரியாருக்கு அவார்டு கொடுத்ததுன்னு ஏமாத்தினது யாரு? கருணாநிதி அவர். அதுக்கப்புறம் கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் எம்கே ஸ்டாலின் என்ன சொன்னாரு, எனக்கு டாக்டர் பட்டத்தை ஐரஸ் இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி கொடுத்துச்சுன்னு நம்மளை ஏமாத்துறாரு. ஸ்டாலின் அவர்களுடைய மகனும் கருணாநிதி அவர்களுடைய பேரனுமான உதயநிதி தானும் எதற்கும் சைத்தவன் அல்ல அப்படின்றத நிரூபிக்கும் விதமாக தன்னுடைய தரத்தை காட்டணுன்றக்காக நான் பாடுற மக்களை எப்படி ஏமாத்துறேன்னு ஒரு கூட்டத்தை கூட்டி வந்து அது சர்டிபிகேட் கொடுத்ததா சொல்லி உலக சாதனை பேப்பர்ல எழுத வச்சிருக்காரு. எனவே அவங்க அவங்களோட தரத்தை காமிச்சிட்டாங்க, நமக்கு எங்க சுய புத்தி போச்சு? உங்க தாத்தா ஏமாறுதாரு சரி, உங்க அப்பாவை ஏமாத்த முடிஞ்சது சரி, உங்களையும் ஏமாத்த முடிஞ்சதுன்னா என்ன சொல்லி திருத்துறது இந்த நாட்டை? நான் கேட்கிறேன், ஒரு செய்தி வந்துச்சுன்னா அந்த செய்தி உண்மையான கொஞ்சம் நிறுத்தி நிதானமா பாக்குறதுக்கு பழகுது. பத்திரிகையாளர்கள் உங்களை ஏமாற்றுவதற்காகவே திமுகவுடன் கைகோர்த்து கொண்டே வேலை பார்க்குற கூட்டம் அதை தள்ளி வச்சிருக்கு. ஒரு செய்தி வருதுன்னா அது எந்த அளவுக்கு உண்மையானதுன்னு நினைங்க.
ரெண்டாவது இந்த வெளிநாட்டுலேருந்து ஒருத்தர் வரையா பாருங்க, வெளிநாட்டுக்காரன் வெள்ளையா இருக்கிற பொய் சொல்ல மாட்டேன்ற மாதிரி பேசக்கூடாது. வெளிநாட்டுலேருந்து ஒருத்தர் வந்து விருது கொடுத்தாலே அப்படியே நம்புற கூட்டமாக இருக்கீங்க பாருங்க, அது உங்களுடைய ரத்தத்திலே ஊறி போன அடிமைத்தனத்தை காட்டுது. நீ எதையாவது உடனே நம்புறதை நிறுத்துங்க. அதனால் அந்த அதை தான் வசதியாக எடுத்துக்கிட்டு காலங்காலமாக இந்த கூட்டம் ஏமாத்திக்கிட்டு இருக்கு. சும்மா இருக்க மாட்டாமல் ஒரு 6000 பேரை டீஷர்ட் போட சொல்லி, அதுவும் அது கீழ்த்தரமாக டீஷர்ட் அதை போட சொல்லி, அவளை வெயில கொண்டு வந்து வரிசையாக நிப்பாட்டி, ஏ அங்கே நிலையா, ஏ இங்கே நிலையா, இப்படி இல்லையா, அப்படி இல்லையான்னு சொல்லி, அதுக்கு முன்னாடி நின்று உலகத்தையே ஏமாத்திட்டு தெரியுற ஒரு கும்பலை குட்டி வந்து அவன்றது சர்டிஃபிகேட் வாங்கினேன்னா இவங்களையும் கேலிக்குள்ளாக்குற மாதிரி இருக்குது, இந்த மக்களையும் கேலிக்குள்ளாக்குற மாதிரி இருக்குது, இந்த ஒட்டுமொத்த ஜனநாயகத்தை ஏமாத்துற மாதிரி இல்லையா? பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம்னா, எம்கே ஸ்டாலின் அதாவது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இந்த பதிவு போட்டதுமே, திமுக அந்த பக்கத்தில் போட்டதுமே, அதை எடுத்து திமுக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்லாம் பகிர்றாங்க. திமுக எம்பிலாம் வென்று காட்டியது திமுக, சாதித்து காட்டியது திமுக, எது திமுக நிர்வாகிகள் உங்களாம் வெக்கமே கிடையாது. ஒரு பொய்யை சொல்றது மட்டும் இல்லாமல் அந்த பொய்யை மக்கள்கிட்ட பரப்பி அது உண்மைன்னு அவங்கள நம்ப வச்சு ஏமாத்த முயற்சி பண்ணுறது எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான செயல். நீங்கள் இருக்கிற அந்த நிர்வாக பொறுப்புக்கு அழகா, இதில் நான் கூடுதலாக கேட்க வேண்டியது மக்களுக்கு, இதெல்லாம் ஏமாத்துறதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இளவரசர் உதயநிதி இருக்கார் இல்லையா? ஆமாம், இன்னைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே இளவரசர் உதயநிதி தான். இந்த உதயநிதிக்கு தன்னோட வாய்ப்புக்காகவும் வசதிக்காகவும் இங்கே முட்டு கொடுக்குற ஒரு பெரிய அடிமை கூடாரமே இருக்குது. அந்த அடிமை கூட்டத்தினால தான் நம்மளால ஏமாத்த முடியுது, அதாவது எதை சொல்லி வேணாலும் ஏமாத்தலாம் மக்களை அப்படின்னு துணிகிறாங்க. இது புரியுதா நமக்கு? பரம்பரை பரம்பரையா ஏமாந்தது போதும், இனிமையாவது கொஞ்சமாவது சுய புத்தியோட யோசிங்க, சுயமரியாதையோட யோசிங்க. அதை என்னுடைய வேண்டுகோள். நன்றி.